இப்போ இந்த வகையான நீரிழிவு அதுக்கு பொதுவாக உள்ள மருந்துகளை வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் இது இந்த இந்த அடிப்படையில் ஆய்வு பண்ணிவிட்டு அப்படி குழப்பமாயிட்டீங்க, சுகர் இருக்குது அப்படின்னு நினைக்கிங்க, பொதுவான மருந்து சொல்லியிருக்காங்க. அந்த மருந்து என்னங்கிறத இப்போ சொல்கிறோம், அதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இந்த மருந்து பொது மருந்து பத்தியம் கிடையாது, அதனால் நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம். அவங்க பத்தியம் கொடுக்கல, பத்தியம்னா பத்தியம்னு சொல்லியிருப்பாங்க, பத்தியம் கொடுக்கல. அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா திரிகடுகு என்ன செய்வாங்கன்னா சுக்கு மிளகு திப்ளி சம அளவு எடுத்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க, இது பேர் திரிகடுகுன்னு சொல்லுவாங்க. இந்த திரிகடுகு கருஞ்சீரகம் நற்சீரகம் வீட்டில் செய்யக்கூடிய நற்சீரகம் ஏலம் ஏலக்காய் அதிமதுரம் கோஷ்டம் சண்பகப்பூ லவங்கப்பட்டை தாளிசபத்திரி சிறுநாகப்பூ கோரோசனை கூகை நீர் மாவு கல்நார் தாமரை வளையம் லவங்க பத்திரி ஜாதிக்காய் சாதிபத்திரி கிராம்பு வகைக்கு பலம் ரூ அப்படின்னு கொடுத்துங்க. ரூனா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு பலத்துக்கு 35 கிராம்னு உங்களுக்கு தெரியும், 5 பலம் கொடுத்துருக்காங்க. 5 பலம் அப்படின்னா 5 × 35 பெருக்கினீங்க அப்படின்னீங்கன்னா 175 கிராம் சரியா, அந்த அளவுக்கு எடுத்துக்கிடணும். அது மேல்கொண்ட மருந்து இப்போ படித்த மருந்துலாம். அதுக்கப்புறம் வாய் விளங்கம் திரிபாலை திரிபாலா அப்படின்னா திரிபாலை திரிபாலாலாம் ஒன்று தான். திரிபாலைனா கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் தோல் சரியா. இப்போ இந்த கடுக்காயை கொட்டை வந்து பாய்சன் தாண்டிக்காயில் கொட்டை பாய்சன். அப்போ இந்த தோல்களை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும், கடையில் வாங்கி ஏமாற வேண்டாம். அவங்க வந்து வெயிட்டுக்கு வேண்டியா சில ப்ராடக்டில் வந்து கொட்டையை சேர்த்து அடித்து வச்சுருப்பாங்க, மருத்துவ குணம் மாறிடும். அதனால் கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லி ஒத்தல் நீங்கள் கடுக்காய் தாண்டிக்காய் தோடு மட்டும் எடுத்துக்கோங்க, சம அளவு எடுத்துக்கோங்க. சம அளவுங்கிறது அளவு சொல்கிறப்போ திரிபாலை குரசாணி ஓமம் வகைக்கு பலம் கா ஒரு பலம் தான் சொல்லியிருக்கேன், 35 கிராம். அப்போ இந்த கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லி ஒத்தல் 3 சேர்ந்து 35 கிராமாக இருக்கணும் சரியா. அப்போ அது உள்ளுக்குள்ளே 3 சம அளவு எடுத்துக்கிறோம் நம்ம. இவைகளை இடித்து சூரணித்து அதனில் சீந்தில் சர்க்கரை கடையில் கிடைக்கும், சீந்தில் சர்க்கரைங்கிறது கடையில் கிடைக்கும், அது கிடைச்சதுன்னா அது வாங்கிக்கிங்க. சீந்தில் சர்க்கரை சீனி முந்திரி பழம் பேரிச்சம் பழம் இவைகளை ஒன்றாக சேர்த்து இடித்து வைத்து கொண்டு திரிகாடி பிரமாணம் வங்க பருப்பம் ஒரு பணவிடை வைத்து மண்டலம் கொள்ள பிரமேக நீர் 21 வகையான நீரழிவு நோயும் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல படித்தது பாருங்கள், அந்த படித்ததில் என்னதுன்னே தெரியல இப்போ உங்களுக்கு அப்படின்னா காமனாக உள்ளிருக்காங்க மருந்து கொடுத்துருக்காங்க. வங்க பருப்பம் மட்டும் நீங்கள் வந்து இன்காப்ஸில் வந்து கவர்மெண்ட்லேருந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க வங்க பருப்பம், இந்த வங்க பருப்பம் மட்டும் வாங்கிக்கங்க. வங்க பருப்பம் வந்து 1 பணவிடை அளவு தான் சேர்க்க சொல்லியிருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. 1 பணவிடை அளவுங்கிற போது 1-4 கிராம் கூட வராது, புரியுதா உங்களுக்கு, அந்த அளவுக்கு தான் சேர்க்க சொல்லியிருக்காங்க. மொத்த மருந்து சூரணம் பண்ணி வச்சுட்டு அதில் வங்க பருப்பை வந்து 1 பணவிடை அளவு சேர்க்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் 1 மண்டலம் 40 நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா 21 வகையான நீரழிவு நோய் குணமாகினும் பதிவு பண்ணியிருக்காங்க. 21 வகையான நீரழிவு நோய் வந்து குணமாயிரும் சரியாயிரும். மேற்கொண்டது வந்து அவங்க சொல்லியிருக்கிற அந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமான சிம்டம்ஸு, அப்பேற்பட்ட சிம்டம்ஸ் உள்ள நீரழிவு நோயை சரியாயிரும். இப்போ நீரழிவு நோயே இல்லாமல் நீங்கள் நீரழிவுன்னு சொல்லி மருந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அப்போ வந்து உங்களுக்கெல்லாம் இது வந்து சாதாரணமாகவே சரியாகக்கூடிய ஒரு நோய் இது. ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இந்த சிம்டம்ஸில் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மருந்துகள்லாம் தேவையே இல்லை. நீங்கள் நல்லா வாக்கிங் போங்க, உங்கள் லிவர் ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்ட நோய் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஈரலில் வந்து சரியான சுரப்பிகள் வேலை செய்யாத ஒரு காரணத்தினால வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டு தான் இன்றைக்கி நடமாடுற சுகர் நோய் எல்லாமே. அதை வந்து லிவரை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்சுலின் வந்து நார்மலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சைடு எஃபெக்ட்னால வரக்கூடியது தான் இன்றைக்கி சுகர்னு சொல்லி ஊர் உலகம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டுருக்கு. அதுக்கு வந்து நம்ம மூதாதையர்களோ நாங்களோ பொறுப்பாக முடியாது. நீங்கள் ஏமாறாதீங்க, தயவுசெய்து ஏமாறாதீங்க. இன்சுலின் போடுற எனக்கு இன்சுலின் போடாமல் என்னால் வாழ முடியாது, அதெல்லாம் பைத்தியகார்த்தனம்.
இன்சுலின் போடாமல் இன்சுலின் மூணு டைம் போட்டவங்களே ஒரே நாளில் நிறுத்த வச்சுருக்கோம். அந்த மாதிரி உள்ள மருந்துகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்கு. சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு தனித்தனி மருந்துகள் எக்கச்சக்கமாக இருக்கு. வாதத்தில் வரக்கூடிய நீரழிவுக்கு தனியாக இருக்குது, பித்தத்தில் வரக்கூடியதுக்கு தனியாக இருக்குது, எல்லாத்துக்குமே தனித்தனி முறைகள் கொடுத்துருக்காங்க. அதனால் இதுதான் நீரழிவு நோய், இது அல்லாமல் ஒரு நீரழிவு நோயின்னா கிடையாது. அதனால் நீங்கள் இதை பார்த்து பலன்பட்டுருக்கங்க, விழிச்சிக்கங்க, அவ்வளோதான் சொல்லுவோம். நீங்கள் ஏமாறாதீங்க, உங்களை யாரும் ஏமாற்றலை, நீங்கள் தான் நீங்கள் ஏமாறுறீங்க. டாக்டரை ஏமாற்றலை, நல்லா தெரிஞ்சுங்க. ஆங்கில மருத்துவர்களோ, சித்த மருத்துவர்களோ, யுனானி மருத்துவர்களோ, எந்த மருத்துவர்களும் உங்களை ஏமாற்றலை, நீங்கள் போய் ஏமாறுறீங்க. அதனால் நீங்கள் ஏமாறாதீங்க, தயவுசெய்து ஏமாறாதீங்க. நோயினால் இப்படி தான் இருக்கணும், தலைவலினால் தலை வலிக்கணும். தலைவலியே இல்லை, எனக்கு தலைவலி தலைவலி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, தவறான விஷயத்துக்கு போகிறீங்க. அதனால் அந்த விஷயத்துக்கெல்லாம் போகாதீங்க. இந்த சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும் இதை எடுத்துக்கோங்க. நன்றி வணக்கம். யூடியூப்பில் யாஹு மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனலுக்குள்ளே போகும், ஹோமில் இருக்கும். இல்லைன்னா வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருக்கோம்.